எம்ஜிஆர் அவர்களால் திரையுலகில் ஸ்டண்ட் கலைஞராக அறிமுகப்படுத்தப்பட்டவர் இவர். ஸ்டண்ட் மாஸ்டராக, நடிகராக, இசையமைப்பாளராக, தயாரிப்பாளராக வலம் வரும் கில்ட் அமைப்பின் தலைவர் திரு ஜாகுவா தங்கம் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். முதல்ல முரளி எனக்கு சால்வ ராஜாண்ணன் போடுவாங்க. உங்களுக்கு தான் போடணும், முதல்ல கொடுங்க. வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் என் உயிருக்கு நிகரான தமிழ் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், இன்டர்நெட் இணையவர்கள் அனைவரும் இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் அவ்வளோ மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. கிளவர் அப்படின்னு நீ பார்க்கும்போது, நான் கிளவர்னா தமிழ் என்னென்ன அர்த்தம்? அறிவா, புத்திசாலி? ஆ, ஓகே. தமிழில் பார்த்தா பார்க்க மாட்டாங்க, ஒரு புத்திசாலி. உண்மையிலே ரொம்ப புத்திசாலியாக தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நான் கூட டைரக்டரை கேட்டேன், என்ன சார் ஆட்களே இல்லையானே, ஒருத்தர் கூட இல்லை, கடத்துறது யாருன்னு, அது கூட கேமராவை தான் கடத்தும், ஆளை காமிக்க மாட்டோம் அப்படின்னாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. நிச்சயமாக வந்து இது வந்து வேர்ல்டில் ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அவார்டு வாங்குவீங்க, நிறைய அவார்டு வாங்குவீங்க. அதில் எந்த மாற்றுக்கருத்தும் யாருக்குமே இருக்காது. நான் ஒரு 2000 படம் மாஸ்டராகவே பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு படத்தை நான் பார்க்கல. உண்மையான விஷயம் நான் தான் கேட்டேன், வேறு வேர்ல்டில் என்ன எடுத்துருக்காங்களா சார்னு கூட கேட்டேன், இல்லை அப்படின்னீங்க. நிச்சயமாக அந்த ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து அண்ணன் முரளின பேசும்போது சொன்னாங்க, யாருக்குமே வந்து ஒரே குடும்பத்தில் வந்து தனித்தனியாக இருக்கிறாங்க. அதுதான் உண்மை, எல்லோரும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நாய் மட்டும் குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் வேண்டியவங்களாகிடுச்சு, அம்மாவுக்கும் இருக்கும், அப்பாவுக்கும் இருக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நாய் தான் முக்கியமாக இருக்குது. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு மீன் வந்து தரையில் கடந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது. மீனை உடனே கொத்தி சாப்பிட்றது கொக்கு தானே, கொக்கு பிடிச்சி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுது. நீ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். உண்மையில எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. மனுஷன் எப்படியாவது மனுஷனை கொண்டுணும்னு நினைக்கிறான், ஆனால் 5 அறிவு கூட இருக்காருன்னு நினைக்கிறேன் கொக்குக்கு. அது வந்து என்ன பண்ணுதுன்னா தூக்கி கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போடுது. அதே மாதிரி நாய்கள் பார்த்தீங்கன்னாக்க புலி அது எதுக்க முடியாது, ஆனால் புலி எதிர்த்து நிற்கும். நாய் வந்து புலி எதிர்த்து நிற்கும். என்னன்னா நம்ம எஜமானனுக்கு ஒன்றா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5 அறிவுன்னு சொல்ல முடியாது, அதுக்கெல்லாம் எனக்கு நிறைய அறிவு நான் சொல்கிறேன். அவர் நாயின்னு சொல்லக்கூடாதுன்னு எடிட்டர் சொன்னார். இப்போ கொஞ்சம் நாயின்னு சொன்னால் கோச்சிக்குவாருன்னு. மனுஷனை மனுஷன் தான் சொல்லணும், சிங்கத்தை சிங்கன்னு சொன்னோம், புலியை புலின்னு தான் சொல்லணும், புலியை நாயின்னு தான் சொல்லணும். நாய் வந்து நன்றி உள்ள பிராணி, நன்றிக்கு அது மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஒரு வீடியோ எல்லாருமே நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் யூடியூப்பில். ஒரு மாடு வந்து அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், அந்த மாடோட ஓனர் இங்கே நின்றுருப்பாரு. அவரை அவன் ஃப்ரெண்டே வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பான், அடித்து கட்டி போடுவான். நான் அங்கேருந்து மாடு ஓடி வரும், ஓடி வந்து ஓடிடுவான், அவன் வந்து நாக்கெல்லாம் வச்சு நக்கி அது வந்து காப்பாற்றுறோம். அதாவது ஒரிஜினலாக வந்து ஒரு மனுஷன் செய்யலைங்க. இப்போ என்னமோ கலியுகம்னு சொல்கிறாங்க, உண்மையாக என்னன்னு தெரியல. இப்போ ராஜா இந்த மாதிரி இது மாதிரி கொஞ்சம் நல்லவங்க இருக்காங்கனால எல்லாம் மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் மழைலாம் பெய்வாதமாக எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் பில்டிங் ஆகிட்டாங்க. நாளைக்கு அரிசிக்கு என்ன பண்ண போகிறாங்க, தண்ணிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கலாம் ஒரு சூழ்நிலை இருக்குது. அது கூட ஏன்னா ஒரு மாத்திரை மருந்து கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாத்திரை சாப்பிட்டு சாகுங்கடா. சரி, மாத்திரை மாற்று, அதான் மாத்திரை மாத்திரை சாகு தானே, மாத்திரை போட்டாலே சாகுதான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி அறுவை ஜீவிகள் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு என்ன ஒன்று இருக்கும். இது வந்து திப்பம்மாள், அவங்க வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் ஒரு படத்துக்கு ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கைத்தட்டல் நான் தரேன், எல்லோரும் தராங்க. ஏன்னா ஒரு கணவனுக்கு மனைவி எவ்வளோ துணையாக இருக்கணுமோ அந்த துணையாக நீங்கள் இருந்திருக்கீங்க, இருக்கிறீங்க, இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இயக்குனரும் அதே மாதிரி அவர் சொன்னார், நான் வந்து நாயாக அரைஞ்சேன், நாயை வச்சே படம் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். ஒருவேளை வெற்றிக்கு அதான் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நீ ஒருவேளை ஜெயிச்சு நாளைக்கு ராமநாதன் சார் மாதிரியோ இல்லை தேவர் மாதிரியோ நீங்கள் வந்து பெரிய ஆளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த ஸ்டேஜில்.
ஏன்னா வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகும், சனிக்கிழமை அன்னைக்கு உங்கள் வெற்றி தெரியும். சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, சில பேர் காணாமல் போயிருப்பாங்க, சில பேர் உச்சியில் இருப்பாங்க. அதுதான் இதில் வந்து நீங்கள் உச்சியில் இருக்கிற குரூப்பில் நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரோட எண்ணமாக தான் மேடையில் இருக்கவங்க அனைத்து பேர் எண்ணமாக தான். ஏன்னா இந்த படம் ரொம்ப வெற்றி பெறணும், வெற்றி பெற்று ஆகணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவி, ஒரு அவங்க பையன், எல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அவர் டைரக்டர் பேசும்போது அப்படியே ஒரு கொஞ்சம் கண் கலங்கிட்டார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு கண் கலங்கினா, இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அப்படின்னு நினச்சேன்னா, அந்த கஷ்டமெல்லாம் இன்றோட உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஆகிடும், இறைவன் பார்த்துக்கிட்டு இருப்பார். நீங்கள் நல்ல ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க காக்காக்கு சாப்பாடு போடுங்க, தண்ணி வைங்கன்னு. நானும் இப்போ இந்த நேரத்தில் சொல்லிக்கிறது என்னென்னா, தினசரி காக்காக்கு சாப்பாடு வைங்க, தினசரி தண்ணி வைங்க. நான்லாம் பிறந்து 72 வருஷம் ஆயிடுச்சு எங்கள் காலத்தில். இப்போ இருக்க காலத்தில் அது மாடு பால் குடிக்கிறாங்களோ, அதில் பாலுன்னு ஒன்று கொடுக்குறாங்க, அது மாட்டு பாலானே தெரியாது யாருக்கும். நான்லாம் பாட்டு பால் குடித்தே 40 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அது பால் கிடையாது, அதுவும் உள்ளே போனோன்னு இது. அன்னைக்கு போகிறான் திராட்சை பழத்தில் வந்து திராட்சையா, ஆமாம் இல்லை பேரிச்சம் பழத்தில் என்னவோ கலக்கிறான், அதை வாங்கி நம்ம சாப்பிட்டா என்ன ஆகும், திராட்சையில் ஏதோ பச்சைக்காய் கலக்கிறான். அது சொல்கிறாங்க அரை மணி நேரம் உப்புல ஊற போட்டு சாப்பிடுங்க. ஏண்டா உப்புல ஊற போட்டு நாங்கள் சாப்பிட்றோம், ஏண்டா நாங்கள் அதை வாங்கணும், வாங்காமலே இருக்கோம். அதுக்கு நிறையா மூலிகைகள் இருக்குது, அந்த மூலிகைகள் காட்டில் இருக்குது, அதை பறித்து நல்லா அதை வந்து சித்தர்கள்ட்ட இல்லையோ சித்த மருத்துவத்தில் கேட்டு அதெல்லாம் வந்து காய வச்சு இன்றைக்கி எல்லா சக்தியும் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த 5 சக்தியும் நம்ம உடம்புல இருந்தால் தான் நம்ம இயற்கையாக இருக்க முடியும், இல்லைனா இறந்து போயிடுவோம். ஏதோ ஒன்று இல்லைனாலும் இறந்து போயிடும். அந்த இது இல்லாமல் இருக்கணும்னாக்கா அந்த மாதிரி மூலிகைகளை எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி விலை இந்த மாதிரி கண்ணா பண்ணி ஏற்றுறது இல்லாமல் அந்த என்னது மருந்தை போட்டு வைக்கிறோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையிலலாம் எறும்பு வர்றதே இல்லை, யார் வீட்லையும் சர்க்கரையில் எறும்பு வருதான் வரல, நாட்டு சர்க்கரையில் எறும்பு வர்றதில்லை. அந்த மாதிரி கொடூரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாவறதுக்கு மனிதனே மனிதனை அழிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நாய்களை வச்சு ஒரு படம் எடுத்த அந்த குடும்பத்தை வாழ்த்தி உண்மையிலே படம் வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எப்பவும் சொல்கிற மாதிரி தான், நாம் வந்து உலகத்திலே உயர்ந்த மொழி, உன்னதமான மொழி, முதல் மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, வெந்தே தீர்வா. நன்றி, ஜெய்ஹிந்த்.